அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தூதர் கூறியதாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைகள் நீங்க முதல் வழி. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா கூறுங்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா எப்போது சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? யாரிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? மக்காவிலிருந்து கிளம்புகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும். ஹிஜ்ரத்துடைய பாதை, காஃபிர்களும் முஷ்ரிக்குகளும், மக்கத்து காஃபிர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக ஆயுதங்களை எடுத்து தேடி வருகிறார்கள். எங்கே முஹம்மது தப்பித்து விடுவார் எம்மை விட்டு? மிகச்சிறந்த வழித்தடங்களை அறியக்கூடிய ஆராய்ச்சியாளர்களையும் அழைத்து செல்கிறார்கள். தூதரை கண்டுபிடித்தே ஆக வேண்டும், முஹம்மது மதீனாவிற்கு சென்றுவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌருடைய குகையை அடைகிறார்கள். மிகச்சிறிய குகைதான், 3 நாட்கள் அங்கே தங்குகிறார்கள். எதிரிகள் அந்த குகையின் வழியை கண்டுபிடிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் இந்த வழியில் தான் நடந்து சென்றிருக்கிறார் என்று கண்டுபிடித்து வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதரும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌர் குகையில் கீழே இருக்கிறார்கள். மேலே 50 வாள்களோடு எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். 50 வாள்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, லவ் அன்ன அஹதஹும் நஸர தஹ்த கதமைஹி லஅப்ஸர்னா, அவர்கள் தங்களுடைய பாதங்களை குனிந்து பார்த்தால் போதும் அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் எம்மை பார்த்து விடுவார்கள். 50 வாள்கள் தலைக்கு மேல் கீழே குனிந்தால் போதும் முஹம்மது ரசூலும் அபூபக்கரும் அங்கே கண்டுபிடிக்கப்படுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், யா அபூபக்கர், யா அபூபக்கர், ஏன் பயப்படுகிறாய், ஏன் கவலை கொள்கிறாய்? பிஸ்னைனி யா அபூபக்கர், யா அபூபக்கர், பிஸ்னைனி அல்லாஹு ஸாலிஸுஹுமா, நாம் இருவர் அல்ல அபூபக்கரே, மா ஸன்னுக பிஸ்னைன், நாம் இருவர் என்றான் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அபூபக்கரே, எம்மோடு மூன்றாம் அவராக அல்லாஹ் இருக்கிறான். சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹு அக்பர். 50 வாள்களுக்கு இடையில் நின்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹ்சன் யா அபூபக்கர், லா தஹ்சன் யா அபூபக்கர், இன்னல்லாஹ மஅனா, யாரின் கரத்திலே ஆட்சி அதிகாரங்களும் இந்த வானம் பூமிகளுடைய அண்ட சராசரங்களும் அடங்கி இருக்கிறதோ அந்த ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான், கவலை கொள்ளாதே அபூபக்கரே. அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கரை பார்த்து, லா தஹஃப், நீ பயப்படாதே அபூபக்கரே என்று சொல்லவில்லை. பயம் என்றால் அவர்கள் தங்கள் மீது கொள்வது. அபூபக்கர் யாரை நினைத்து கவலை கொண்டார்கள்? எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனால் நீங்கள் ரசூலுல்லாஹ், உங்கள் மீது நான் கவலை கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே ஏன் கவலை கொள்கிறாய், ஏன் கவலை அபூபக்கரே, எம்மோடு அல்லாஹ் இருக்கிறானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்தான். அந்த தௌருடைய குகையிலிருந்து மீண்டும் மதீனாவுடைய பயணம் தொடர்கிறது. சுராகா இப்னு நௌஃபல் ஓடி வருகிறார் குதிரையில் வேகமாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ சுராகா வருகிறார், எம்மை அவர் அடைந்து விட்டால் எம் நிலைமை என்னவாகும்? அல்லாஹ்வுடைய தூதர் அப்போதும் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே கவலை கொள்ளாதே, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். சுராகா பூமியில் அவருடைய குதிரையின் பாதங்கள் சொருகப்பட்டது, மீண்டும் எழுந்து வந்தார், சொருகப்பட்டது, அறிந்தார் இவர் தூதர் தான் என்று திரும்பிச் சென்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாமல், அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லாமல் எதுவும் எம்மை தீண்ட முடியாது. ஏன் கவலைப்படுகிறாய் அபூபக்கரே? வானங்கள் பூமிகளில் உள்ள
எல்லோர்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஓர் நன்மையை அளிக்க நாடினால், அல்லாஹ் அதை எழுதி இருக்கவில்லை என்றால், விதியாக்கி இருக்கவில்லை என்றால், எதையும் அவர்களால் உங்களுக்கு செய்ய முடியாது. வானங்கள் பூமியில் உள்ள எல்லோரும் உங்களிடத்திலே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஓர் தீமையை அளிக்க நாடினாலும், அல்லாஹ் அதை நாடவில்லை என்றால், அல்லாஹ் அதை விதிக்கவில்லை என்றால், எதையும் செய்ய முடியாது. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அந்த நன்மைகளையும் தீமைகளையும் முடிவெடுக்கக்கூடிய அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீர்கள். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், ஃபிரௌன் நபி மூசாவையும் அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் அழிப்பதற்காக துரத்தி வருகிறான். ஆனாலோ என்ன ஆகிறது? கடல் மூசாவுடைய பயணத்தை தடுக்கிறது. மூசா அலைஹி ஸலாமுடைய சமூகம் சொன்னது, நபி மூசாவே, முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன், எங்கு சென்றாலும் அழிவுதான். மூசாவுடைய கூட்டம் சொன்னது, இன்னால முதரகூன், கைவிடப்பட்டு விட்டோம் மூசா, எம்மை கைவிடப்பட்டு விட்டோம் மூசா, எப்படி தப்பிப்பது இந்த இரண்டு வழிகளில் இருந்தும். நபி மூசா அலைஹி ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கால கல்லா, கால கல்லா, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அப்படி அல்ல, ஒருபோதும் அல்ல, என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். முன்னால் கடல் இருந்தால் என்ன, பின்னால் ஃபிரௌன் இருந்தால் என்ன, என்னை படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையால் துரத்தப்பட்டார்கள், ஊர் மக்கள் துரத்தினார்கள். அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் கூறினான், நெருப்பை எரிய வைத்து, ஃபல்கூஹு ஃபில் ஜஹீம், அந்த நெருப்பில் இவரை பொசுக்குங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கூட்டம் சொன்ன பொழுது இப்ராஹிம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வகால இன்னி தாஹிபுன், வகால இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன். என் ரப்பிடத்திலே நான் செல்லப் போகிறேன், என் ரப்பை நான் முறையிட போகிறேன், நெருப்பா, என் ரப்பு பார்த்துக் கொள்ளுவான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். என் ரப்பிடத்திலே நான் செல்லுகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். மூசா கூறினார் அதே வார்த்தையை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அதே வார்த்தையை, நபி இப்ராஹிமும் சொன்னார்கள் அதே வார்த்தையை, எங்களுடைய ரப்பு எங்களோடு இருக்கிறான், அவன் எங்களுக்கு வழிகாட்டுவான். ஆம், சவுருடைய குகையில் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த வார்த்தை பாதுகாத்தது. சுராக்கா இப்னு நௌஃபலுடைய வேதனையிலிருந்து அந்த வார்த்தை பாதுகாத்தது. நபி மூசாவை ஃபிரௌனிடமிருந்தும் கடலிலிருந்தும் பாதுகாத்து இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி கடலை பிளக்க வைத்தான். இப்ராஹிம் அதே வார்த்தையை கூறினார், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், என் ரப்பிடத்திலே நான் செல்லப் போகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இப்ராஹிமுடைய நெருப்பு அவருக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக மாறியது. ஆம், எந்த வார்த்தை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனையிலிருந்து பாதுகாத்ததோ, எந்த வார்த்தை அபூபக்கரின் கவலையை நீக்கியதோ, எந்த வார்த்தை மூசா அவர்களுடைய சமூகத்துடைய கவலையை துன்பத்தை நீக்கியதோ, எந்த வார்த்தை இப்ராஹிமை அவர்களுடைய சமூகத்தின் கவலையை நீக்கியதோ, அதே வார்த்தை தான் எம்முடைய கவலையையும் துன்பத்தையும் நீக்கும். லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். கவலை வேண்டாம், செல்வத்தில் குறைவா, லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. வறுமையா, லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. குழந்தை இல்லையா, லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. மனைவி வேண்டுமா, நீங்கள் விரும்புகின்ற மனைவியை எதிர்பார்க்கிறீர்களா திருமணம் முடிப்பதற்கு? லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. உங்களுடைய மனைவியின் பிரச்சனை உங்களோடு இருக்கிறதா? லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்திலே முறையிடுகிறார்களா? உங்களுக்கு மாற்றமாக நீங்கள் விரும்பாத முறையில் நடந்து கொள்கிறார்களா? லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. கடனில் நீங்கள் மூழ்குகிறீர்களா? வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா? லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற தீர்வு, இந்த தீர்வை யார் தங்களுடைய வாழ்வில் ஏந்தி
தங்களுடைய உள்ளத்தில் உறுதி கொண்டு கூறுகிறார்களோ, லா தஹ்சன், கவலைப்படாதே உள்ளமே, இன்னல்லாஹ மஅனா, எம்மை படைத்த ரப்பு எம்மோடு இருக்கிறான், அவன் நாடாமல் எந்த தீமையும் எந்த நன்மையும் உன்னை வந்தடையாது, லா தஹ்சன் என்று கூறினால் அல்லாஹ் எம்முடைய கவலைகளை எம்முடைய துன்பங்களை அல்லாஹ் நீக்குவான்.